கௌரிக்காவத்துக்கு அந்த காட்டில் வாழ்ந்து வந்த சோனா குருவியை எப்பவுமே பிடிக்காது. சோனாவுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறதுல கௌரிக்காவத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் சாயங்காலம் காலுக்காகவும் கௌரிக்காகவும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, மழைக்காலம் வரப்போகுது, ஆனால் நாம் இன்னும் விறகுகளை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் சேர்க்கவே இல்லை. இப்படியே இருந்தோம்னா மழை காலத்தில் உணவு சமைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படணும். காலுஜி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சோனா குருவி வரட்டும், இந்த காட்டுல காஞ்ச மரம் எங்க இருக்குன்னு கண்டிப்பா அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அங்கே எங்கேயும் அலைய வேண்டாம், நேரா போய் அந்த மரத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி அங்க வந்துச்சு. என்ன சோனா, மழைக்காலம் வரப்போகுது, வீட்டுக்கு தேவையான விறகையெல்லாம் வெட்டி கொண்டு போய் சேர்த்துட்டியா என்ன? இல்ல கோரி அக்கா, நம்ம காட்டோட தெற்கு பக்கம் ஒரு அரச மரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டு போன மரத்தை இப்பதான் பார்த்தேன். நாளைக்கு அந்த மரத்தை தான் வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான் இருக்கேன். இப்படி சொல்லிட்டு சோனா தன்னோட வீட்டுக்கு போச்சு. பாத்தீங்களா காலுஜி, நம்ம வேலை ரொம்பவும் சிம்பிளா முடிஞ்சு போயிடுச்சு. வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுப்போம். காலையில நேரத்தோட எழுந்திருச்சு அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கணும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் ரெண்டு பேரும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மறுநாள் காலையில பொழுது விடியறதுக்கு முன்னாடியே காலுக்காகவும் கோரிக்காகவும் கோடாரி எடுத்துக்கிட்டு சோனா குருவி சொன்ன இடத்துக்கு பறந்து போனாங்க. காலுஜி, சோனா சொன்னது இந்த மரம் தான், சீக்கிரமா இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிங்க. சோனா வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த இடத்த விட்டு கிளம்பியாகணும். பிறகு காலுக்காக அந்த மரத்தை வேக வேகமா வெட்ட ஆரம்பிச்சது. இப்படி வெட்டி முடிச்சதும் அந்த மரத்துண்டுகளை எடுத்துக்கிட்டு காணிக்காகவும் கொரிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பியூட்டி, நீ வீட்லயே பத்திரமா இரு, அம்மா காட்டுக்குள்ள போய் வீட்டுக்கு தேவையான விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வர. பிறகு கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு பறந்து போன சோனா குருவி அந்த இடத்துல மரம் இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த பட்டு போன மரத்தை நேத்து நான் இந்த இடத்துலதான் பார்த்தேன், ஆனா இப்ப அது இல்ல, யாரோ எனக்கு முன்னாடி அந்த மரத்தை வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இந்த காட்டுல உள்ள எல்லாரும் வீட்டுக்கு தேவையான விறகுகளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, நான் மட்டும்தான் இன்னும் சேர்க்காம இருக்கேன். இப்படி நினைச்ச சோனா குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டது. இதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் கோரிக்காக உணவு தேட போன சோனா குருவியை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்த சோனா குருவிய வழிமறிச்சு கோரிக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, இன்னைக்கு உணவு தேட போன எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல. ஆமா கோரி அக்கா, வர வர நம்ம காட்டுல உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில இருந்து பறந்து பறந்து திரிஞ்சு எனக்கு கடைசியா இந்த தானியங்கள் மட்டும்தான் கிடைச்சது. இன்னைக்கு பொழுது இப்படி போயிடுச்சு, நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. கோரியக்கா, நான் வர வழையில மனிதர்களோட வயல்ல கேரட் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். எப்படி இருந்தாலும் கேரட்டோட உடஞ்சு போன துண்டுகள் நாளைக்கு அந்த வயல்ல எப்படியும் கிடைக்கும். நான் அங்கதான் போனான்னு இருக்கேன், நீங்களும் அங்க வந்துருங்க. இப்படி சொல்லிட்டு சோனாக்கும் தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு மறுநாள் காலையில கோரிக்காகவும் காலுக்காகவும் வழக்கம் போன பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அந்த வயலுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கிருந்து கேரட் துண்டுகள் எல்லாத்தையும் ரெண்டு குடையில நிரப்பிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயலுக்கு போன சோனா குருவி ஒரு துண்டு கேரட் கூட அங்க இல்லாத பார்த்துட்டு ரொம்பவும் சோகமாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லை போல இருக்கு, எந்த இடத்துக்கு போனாலும் வெறும் கையோட தான் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியிருக்கு. காலுஜி, இந்நேரம் சோனா அந்த வயலுக்கு போயிருக்கும். ஆமா ஆமா, அந்த வயல்ல ஒரு துண்டு கேரட் கூட இல்லாதத பாத்துட்டு இந்நேரம் அழுதுகிட்டு உக்காந்துருக்கும். ஒரு நாள் உணவு தேட போன சோனா குருவி திரும்பி வரப்ப கோரிக்காவத்தோட வீட்டுக்கு போச்சு. கோரி அக்கா, நான் வர வழியில ஒரு வயல்ல மனிதர்கள் கோதுமை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் அங்க நிறைய கோதுமைகள் இறஞ்சி கிடக்கும், நாளைக்கு காலையில நான் போறப்ப நீங்களும் என் கூட வாங்க. தன்னோட மனசுல எந்த வஞ்சகமும் இல்லாத சோனா குருவி கோரிக்காகத்துக்கிட்ட இப்படி உண்மையை சொல்லுச்சு. உடனே கோரிக்காகத்தோட கெட்ட எண்ணம் கொண்ட புத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சது. சோனா, நீ சொன்ன அந்த இடத்துக்கு நாளைக்கு காலையில நம்ம போனா மனிதர்கள் எப்படியோ அந்த வயல்ல இருப்பாங்க, அதனால நம்ம சாயங்காலமா போவோம். அப்புறம் நீ அங்க போறப்ப மறக்காம என்னையும் வந்து அழைச்சுக்கிட்டு போ.
கோரிக்காவத்தோட மனசுல இருக்கிற வஞ்சக எண்ணத்தை புரிஞ்சுக்க முடியாத சோனா பிறகு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. கழுச்சி, நீங்க என்ன பண்றீங்க? காலையிலேயே பக்கத்து காட்டுக்கு போய் எங்க அம்மா, என்னோட தம்பிங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பிறகு மறுநாள் காலையில பக்கத்து காட்டுக்கு போன காலுக்காகவும் கோரிக்காக சொன்ன மாதிரியே எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தது. சோனா குருவி சொன்ன அந்த வயல்ல சிந்தி கிடந்த எல்லா கோதுமை பயிரையும் கூடையில சேகரிச்சுக்கிட்ட எல்லாரும் பிறகு கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. பியூட்டி, இன்னைக்கு நீயும் கூட எடுத்துக்கிட்டு என் கூட வா, நம்ம போய் கோரியக்காவை வேற அழைச்சிட்டு போகணும். பிறகு கூட எடுத்துக்கிட்டு சோனா குருவி பியூட்டி ரெண்டு பேரும் கோரிக்காவத்தோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. கோரிக்காவன் வீட்டுக்கு போய் சேர்ந்த சோனா குருவி வீட்டுக்காக தட்ட ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த கோரிக்காவும் எந்திரிச்சு வெளியில வந்தது. கோரியக்கா, சாயங்காலம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வாங்க. சோனா, நான் வரல, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது, நீ மட்டும் போயிட்டு வா. கோரியக்கா, மழை காலத்துக்காக நாம தானியங்களை சேர்த்தாகணும், அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இங்க பாரு சோனா, எங்க வீட்டுல தேவையான அளவுக்கு தானியங்கள் இருக்கு, அதனால என்ன பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு தேவையான தானியங்களை நீ போய் எடுத்துக்கிட்டு வந்துரு. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவி பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோதுமை வயல நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போன யோக அந்த வயலுக்கு போய் சேர்ந்தப்ப அவங்க ஒரே ஒரு தானியம் கூட இவங்களுக்கு கிடைக்கல. அதை பார்த்து சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. நேற்று இந்த இடத்துல எவ்வளவு தானியங்கள் இறஞ்சி கிடந்தது, ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூட இல்ல. அம்மா, நாம சாயங்காலம் வந்தது தப்பு, காலையிலேயே வந்திருக்கணும். மத்த பறவைகள் எல்லாம் காலையிலேயே வந்து இங்கிருந்து தானியங்களை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் காணிக்கொடிய தூக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஒரு நாள் இந்த காட்டுல இருந்த ஒரு சின்ன குகைக்கு பக்கத்துல உட்காந்து காலுக்காகவும் கோரிக்காகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு பாம்பு இவங்களை நோக்கி வேகமா வந்துச்சு. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க. கழுச்சி, பாம்பு, சீக்கிரம் கிளம்புங்க. பாம்பை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துல உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. காலுஜி, நாம பயந்த மாதிரியே இந்த சோனா குருவியையும் இந்த குகைக்கு அனுப்பி நாம பயமுறுத்தி ஆகணும். கோரி, நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம். இப்பவே போய் அதுக்கான ஏற்பாட்டை பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, சோனா, நம்ம காட்டோட கடைசி பகுதியில ஒரு சின்னதா குகை இருக்குல்ல, அந்த குகைக்குள்ள நிறைய தானியங்கள் இறஞ்சி கிடக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இனிப்பான பழங்களும் இருக்கு. அப்படியா கோரியாக்கா, கொஞ்சம் இருங்க, கூட எடுத்துட்டு உங்க கூடவே நானும் வர. இல்ல சோனா, நான் வரல, நான் வேணுங்கிற அளவுக்கு தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், நீ போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வா. இப்படி சொல்லிட்டு கோரிக்காக தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி கூட தூக்கிட்டு அந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி அந்த குகையோட வாசல்ல போய் உட்கார்ந்தது. அந்த சமயத்துல அவங்க யாருமே இல்ல. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பாம்பு ஒண்ணு அழுதுகிட்டே வெளியில வந்துச்சு. பாம்பை பார்த்த சோனா குருவி பயந்து போய் அந்த இடத்தை விட்டு பறந்து போக பார்த்தது. குருவி, ஓடாத, நில்லு, எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போ. உதவியா? உனக்கா? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன உதவி தேவைப்படுது? என் உடம்புல ஒரு முள்ளு குத்தி இருக்கு, தயவு செய்து அதை எடுத்து விடு. பாம்பு இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அந்த பாம்போட உடம்புல இருந்த முள்ள மெதுவா எடுத்து விட்டது. குருவி, இந்த முள்ளு என்னோட உடம்புல குத்தி ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரமா ரொம்பவும் கஷ்டப்பட்டேன், இன்னைக்குதான் உன்னால அந்த வழியில இருந்து விடுதலை கிடைச்சது. ஆமா, நீ எதுக்காக இந்த பக்கம் வந்த? இந்த குகையில நிறைய தானியங்கள் இறஞ்சி கிடக்குன்னு என்னோட தோழி சொன்னாங்க, அத நம்பிதான் இங்க வந்த. உன்னோட தோழி உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்காங்க. அந்த தோழி உன்னை ஏதோ ஆபத்துல மாட்டி விட திட்டம் தீட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த தோழி கிட்ட ஜாக்கிரதையா பழகு. அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு உதவி செஞ்ச உனக்கு நானும் ஒரு உதவி செய்ய போறேன். இந்த குகையோட கடைசி பகுதியில போய் பார், அங்க நிறைய வைரங்களும் ரத்தனங்களும் குவிஞ்சு கிடக்கும். இந்த குகையில காலங்காலமா
நாகங்கள் வாழ்றதால யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல. தயவு செய்து நீ கொகைக்குள்ள போய் உனக்கு தேவையான தங்கங்களையும் வைரங்களையும் எடுத்துக்கிட்டு போ. அந்த பாம்பு இப்படி சொன்னதும் சோனாக்குருவி அந்த கொகையோட கடைசியில போய் பார்த்தது. அவ போன சோனாக்குருவிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா அவ்வளவு தங்க நாணயங்களையும் வைரங்களையும் அது இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. பிறகு அதுல இருந்து தனக்கு தேவையானதை மூட்டை கட்டி எடுத்துக்கிட்ட சோனாக்குருவி அந்த பாம்புக்கு நன்றி சொல்லிட்டு கொகையை விட்டு வெளியில வந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போற வழியில கோரிக்காக சோனாக்குருவிய சந்திச்சது. சோனா, இந்த மூட்டையில என்ன இருக்கு? கோரியக்கா, இங்க என்ன தீய எண்ணத்தோட அந்த பாம்பு வாழ குகைக்கு அனுப்பி வச்சிங்க. ஆனா நடந்தது எல்லாமே எனக்கு சாந்தகமா மாறிடுச்சு. அந்த பாம்பு அந்த குகையில இருந்த தங்கங்களையும் வைரங்களையும் எனக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே உங்ககிட்ட ரொம்பவும் ஜாக்கிரதையா பழகணும்னு சொல்லி அனுப்பியிருக்கு. இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு அந்த மூட்டையை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படிதாங்க நம்ம நல்லவங்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றப்ப எல்லாம் நல்லவங்க தோத்து போன மாதிரி இருக்கும். ஆனா கடைசியாதான் தெரியும் தோத்து போனது நல்லவங்க இல்ல, அவங்களுக்கு கெடுதல் பண்ண முயற்சி பண்ணன நாம தான் தோத்து போயிருக்கோம்னு. வீட்டை விட்டு வெளியே போயிருந்த ராணாக்குருவி அப்பதான் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. ராணாஜி, எனக்கு ரொம்பவும் தாகமா இருக்கு, நீங்க இங்க உட்காந்துருங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சோனா, அப்படி ஒன்னும் நீ அவசரமா வர வேண்டாம், பொறுமையா தண்ணீர் குடிச்சிட்டு மெதுவா வா, நான் எங்கேயும் போகாம இந்த முட்டைகளை பத்திரமா பாத்துக்கறேன். பிறகு சோனாக்குருவி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதி பக்கம் பறந்து போச்சு. சோனா போய் கொஞ்ச நேரத்துல அந்த முட்டைகள் மெதுவா அசைய ஆரம்பிச்சது. முட்டைகள் இப்படி அசையறத பார்த்த ராணாக்குருவி பயந்து போயிடுச்சு. உடனே தன்னோட அம்மாவை கூப்பிட பக்கத்து ரூமுக்கு பறந்து போச்சு. அம்மா அம்மா, சீக்கிரம் வந்து பாருங்க, முட்டைகள் ரெண்டோ ஆடிக்கிட்டு இருக்கு, சோனா வேற வீட்டுல இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ராணாக்குருவி சொன்னதை கேட்ட அவங்க அம்மாவும் பிறகு முட்டைகள் இருக்க இடத்துக்கு வந்தாங்க. டேய் ராணா, இது வேற ஒண்ணும் இல்லடா, முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வரப்போகுது, அதனாலதான் முட்டை இப்படி ஆடுது. ராணாவோட அம்மா இப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துல அந்த முட்டைகள்ல இருந்து ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் வெளியே வந்தாங்க. அம்மா அம்மா, என்னோட குழந்தைங்களை பாருங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ரெண்டு பேருமே அழகா இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரெண்டுமே ஆண் குழந்தையா பிறந்திருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன், அதுல ஒண்ணு பொண்ணா போயிடுச்சு, என்னால எப்படி சந்தோஷப்பட முடியும்? சரி சரி, ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அத நாம தான் சரி பண்ணி ஆகணும், அந்த பெண் குழந்தைய என்கிட்ட குடு. அம்மா, எதுக்காக நீங்க அந்த குழந்தைய கேக்குறீங்க? இங்க பாருடா, குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது தூரமா விட்டுட்டு வந்துடுறேன், சோனா இப்ப வீட்டுல இல்ல, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், அவ வீட்டுல இருந்திருந்தா நம்மள ஆயிரம் கேள்வி கேட்பா. அம்மா, அவ என்னோட மக, அவளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். டேய் ராணா, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா? வாய மூடிக்கிட்டு பேசாம இரு, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். மீனாட்சி அம்மா இப்படி கோபமா சொன்ன உடனே ராணா அதுக்கு பிறகு எதுவுமே பேசல. உடனே மீனாட்சி அம்மா அந்த சின்ன பெண் குழந்தையை தூக்கிட்டு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. தன்னோட அம்மாவை இதுவரைக்கும் ராணாக்குருவி எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனா இப்ப தன்னோட அம்மா செய்யற காரியம் ரொம்ப தப்புன்னு ராணாக்குருவிக்கு தெரிஞ்சாலும் அவங்க அம்மாவை எதிர்த்து பேச முடியல, அதனால கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தது. இந்த பெண் குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் தூரமா விட்டுட்டு வந்துடணும், அதாவது அது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துடவே கூடாது. இப்படி யோசிச்சுக்கிட்டே பறந்து போன மீனாட்சி அம்மா மலைப்பகுதியில இருந்த ஒரு மரத்தடியில அந்த குழந்தையை இறக்கி விட்டாங்க. இப்படி அந்த சின்ன பெண் குழந்தைய கழுகுகள் வாழ்ற இடத்துல தனியா விட்டுட்டு மீனாட்சி அம்மா தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அத்தை, நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? இன்னொரு குழந்தை எங்கன்னு கேட்டா இவர் எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இருக்காரு. நீங்களாவது சொல்லுங்க, இன்னொரு குழந்தை எங்க? அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அந்த குழந்தைய நான் இப்பவே பார்த்தாகணும். சோனா, நான் சொல்றதை கேட்டு தயவு செய்து கண் கலங்காத, உன்னோட இன்னொரு முட்டையில இருந்து ஒரு பெண் குழந்தை இறந்தே பிறந்துச்சு. என்னது, என்னோட குழந்தை இறந்தே பிறந்துச்சா? பாத்தியா, குழந்தை இறந்து பிறந்த செய்திய கேட்டதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுற, இந்த நிலைமையில அந்த குழந்தையோட உடம்ப பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவ,
அதனாலதான் அந்த குழந்தையோட உடலை கொண்டு போய் நதியில விட்டுட்டு வந்த. இப்படி சொன்ன மீனாட்சி அம்மா உடனே கண்ணீர் சிந்தி அழுகுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. மீனாட்சி அம்மாவோட நடிப்பு உண்மை மாதிரி இருந்ததால சோனா குருவி அவங்க சொன்னது உண்மைன்னு நம்பிடுச்சு. உண்மை தெரிஞ்சும் அதை வாய்விட்டு சொல்ல தைரியம் இல்லாத ராணா குருவி அழுதுகிட்டு அப்படியே நின்றுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அந்த சின்ன பெண் குழந்தை எங்க போறதுன்னு தெரியாம அந்த மரத்தடியவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல காய்கறி வியாபாரம் பண்ற ஒரு வயதான புறா வியாபாரத்தை முடிச்சுட்டு காலி கூடையை தூக்கிக்கிட்டு அந்த வழியா பறந்து வந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஒரு பெண் குருவி குழந்தை தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்த புறா அந்த குழந்தை கிட்ட போச்சு. இப்படி போன அந்த வயதான புறா அந்த இடத்துல அந்த குழந்தையோட அம்மா அப்பா யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தது. ஆனா அந்த புறாவோட கண்ணுக்கு யாருமே தென்படல. ஒரு சின்ன குழந்தையை இந்த இடத்துல யார் விட்டுட்டு போயிருப்பா? சரி, அது யாரா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். இப்ப இந்த குழந்தைய நாம வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போவோம். குழந்தைக்கு உரியவங்க வந்து கேக்குற வரைக்கும் இந்த குழந்தை நம்ம வீட்டுலயே இருக்கட்டும். இப்ப இந்த குழந்தைய நாம இப்படியே விட்டுட்டு போனா இதோட உயிருக்கே ஆபத்து. இப்படி யோசிச்ச அந்த வயதான புறா பிறகு கூடையில அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னோட வீட்டு நோக்கி பறந்து போச்சு. பிறகு தன்னுடைய வீட்டுக்கு போனதும் வயதான புறா அந்த குழந்தைக்கு சாப்பிட ருசியான பழங்களை கொடுத்தது. இந்த பெண் குழந்தை தான் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த குழந்தைய நாம பியூட்டின்னு கூப்பிடுவோம். இந்த குழந்தைய யாராவது வந்து வாங்கிக்கிட்டு போற வரைக்கும் நாம தான் பத்திரமா கவனிச்சு வளர்க்கணும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்ப குக்கு நல்லா வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். குக்குவோட அம்மா அப்பா அவனோட பாட்டி எல்லாருமே அவனை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் தான் கூட பிறந்த சகோதரி இறந்து போன விஷயத்த சோனா குருவி சொல்லி கேள்விப்பட்ட குக்குவுக்கு அடிக்கடி அந்த சகோதரியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். தன்னோட சகோதரி ஞாபகம் வந்துருச்சுன்னா குக்கு அந்த சமயத்துல யாரு கூடவும் பேசாம ஒரு இடத்துல போய் மௌனமா உட்காந்துருப்பான். ஜக்கு, இன்னும் ரெண்டு நல்ல ரக்ஷா பந்தன் வரப்போகுது. வாங்க, நாம ராக்கி விக்கிற கடைக்கு போய் ராக்கி வாங்கிக்கிட்டு வருவோம். ராஜி, ராக்கிய நாம வாங்க கூடாது. நம்மளோட அக்கா தங்கச்சிங்க தான் ராக்கி வாங்கி நமக்கு கட்டி விடுவாங்க. ஆமா, நமக்கு ராக்கி கேட்கறவங்களுக்கு நாம ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும். வாங்க, நாம எல்லாம் ஸ்வீட் கடைக்கு போய் நல்ல ஸ்வீட்டா வாங்கிக்கிட்டு வருவோம். இவங்க மூணு பேரும் இப்படி பேசினதை கேட்ட குக்குக்கு தன்னோட சகோதரி ஞாபகம் வந்துருச்சு. உடனே அவன் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே நின்னான். டேய் குக்கு, ஏன் இப்படி அழுவுற? என்னாச்சு உனக்கு? மிட்டு, உனக்கு விஷயம் தெரியாதா? குக்குவோட சகோதரி பிறக்கும் போதே இறந்துட்டாங்க. அதனால குக்குவுக்கு இப்ப சகோதரியே கிடையாது. குக்கு அத நினைச்சுதான் அழுவுறான். இப்படி பேசிக்கிட்ட குக்குவோட நண்பர்கள் மூணு பேரும் பிறகு அங்க இருந்து பறந்து போனாங்க. குக்கு தன்னோட வீட்டுக்கு அழுதுகிட்டே போனான். டேய் குக்கு, என்னடா ஆச்சு? எதுக்கு அழுதுகிட்டு வர? பாட்டி, என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் ராக்கி கட்டி விட சகோதரி இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் இல்ல. நான் ரொம்ப பாவம் பண்ணனவும் போல இருக்கு, அதனாலதான் கடவுள் எனக்கு சகோதரிய குடுக்கல. டேய் குக்கு, அப்படி இல்லடா. சகோதரி உள்ளவங்க தான் பாவம் பண்ணனவங்க, சகோதரி இல்லாதவங்க கொடுத்து வச்சவங்க. உன்னோட சகோதரி இறந்தத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. இல்ல பாட்டி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியோ அன்னைக்கு அந்த வயதான புறா ஏந்திருக்கவே இல்லை. அன்னைக்கு அந்த புறாவுக்கு ரொம்பவும் காய்ச்சலா இருந்தது. பெரியப்பா, உங்களுக்கு ரொம்பவும் காய்ச்சலா இருக்கு. இன்னைக்கு நீங்க வியாபாரத்துக்கு போக வேண்டாம். பியூட்டி, இன்னைக்கு ரக்ஷா பந்தன். அதுக்கு வியாபாரம் பண்றதுக்காக நிறைய ராக்கி வாங்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு அதை வியாபாரம் பண்ணலன்னா நாம போட்ட பணத்தை எடுக்க முடியாது. அதனால நான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயே ஆகணும். பெரியப்பா, அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வியாபாரத்துக்கு நான் போறேன், இருக்கிற ராக்கி எல்லாத்தையும் வித்துட்டு வர. பிறகு பியூட்டி இருந்த எல்லா ராக்கியையும் ஒரு கூடையில எடுத்து வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு போச்சு. ராக்கி வாங்குங்கம்மா, ராக்கி. உங்களோட அன்பான சகோதரருக்கு கட்டிவிட என்கிட்ட அழகான ராக்கி இருக்கு. பிறகு அந்த மார்க்கெட்ல இருந்த நிறைய பேரு பியூட்டி கிட்ட வந்து ராக்கி வாங்கினாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. பியூட்டி கிட்ட இருந்த எல்லா ராக்கியும் வித்துடுச்சு. ஒரே ஒரு ராக்கி மட்டும்தான் பாக்கி இருந்தது.
பியூட்டி உடனே அந்த கூடையை தூக்கிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல குக்கு தன்னோட வீட்டு வாசல்ல சோகமா உட்கார்ந்திருந்தான். குக்குவோட சோகமான முகத்தை பார்த்த பியூட்டி உடனே குக்கு கிட்ட போச்சு. தம்பி, நான் எடுத்துக்கிட்டு வந்த எல்லா ராக்கியையும் வித்துட்டேன். இந்த ஒரே ஒரு ராக்கி தான் என்கிட்ட பாக்கி இருக்கு. பியூட்டி தன்னை தம்பின்னு கூப்பிட்டதும் குக்குவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவனோட கண்ல இருந்து அவனையும் அறியாம கண்ணீர் வந்துடுச்சு. அக்கா, அந்த ராக்கியை எனக்கு கொடுங்க. குக்கு இப்படி கேட்டதும் பியூட்டியும் அந்த ராக்கி எடுத்து குக்கு கிட்ட கொடுத்தது. அக்கா, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிட்டதாலதான் நான் இந்த ராக்கியை உங்ககிட்ட இருந்து வாங்கினேன். ஆனா எனக்கு சகோதரி யாருமே கிடையாது. நீங்க என்ன தம்பின்னு கூப்பிட்டதால இந்த ராக்கியை நீங்களே எனக்கு கட்டி விடுறீங்களா? தம்பி, எனக்கும் அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நீ இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ராக்கியை உனக்கு நானே கட்டி விடுறேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு குக்குவுக்கு அந்த ராக்கியை கட்டி விட்டது. அக்கா, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன். இப்படி சொல்லி பியூட்டிய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன குக்கு வீட்ல இருந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து பியூட்டி கிட்ட கொடுத்தான். அந்த சமயத்துல வெளிய போயிருந்த ராணா குருவி, சோனா குருவி, குக்குவோட பாட்டி இவங்க மூணு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. குக்கு, இந்த பொண்ணு யாரு? இவள பாக்குறதுக்கு உன்னோட அக்கா மாதிரியே இருக்கு. உடனே வந்தவங்க கிட்ட குக்கு நடந்த கதையெல்லாத்தையும் சொன்னான். ராணா குருவிக்கு பியூட்டிய பார்த்த உடனே இது நம்ம குழந்தையா இருக்குமோனு சந்தேகம் வந்துருச்சு. பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட அப்பா அம்மா யாரு? என்னோட பேரு பியூட்டி. இப்படி ஆரம்பிச்ச பியூட்டி தன்னோட கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சது. என்னோட அப்பாவும் அம்மாவும் நான் தேவை இல்லைன்னு நினைச்சு என்னை கொண்டு போய் மலைப்பகுதியில விட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணனன்னு எனக்கு தெரியல. குக்குவோட அப்பா, இவள பாக்கும்போது குக்குவோட சகோதரி மாதிரியே இருக்கா. பேசாம இவள வளர்க்குறவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இவள நாமளே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவோம். சோனா குருவி இப்படி சொன்னதும் மீனாட்சி அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. சோனா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டுக்கு தேவையில்லை. அதனால யாரும் அதை பத்தி எதுவும் பேசாதீங்க. அம்மா, உங்களுக்கு பயந்து இவ்வளவு நாளா நான் பேசாம இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன். சோனா, பியூட்டி வேற யாரும் இல்ல, இவ நம்மளோட குழந்தைதான். இவ பிறந்த உடனே அவளை மலைப்பகுதியில கொண்டு போய் விட்டுட்டு வந்தது வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா தான். இதுக்கப்புறம் குக்கு தனியா வாழணும்னு அவசியம் இல்ல, அவன் தன்னோட சகோதரி கூட தான் வாழ போறான். குக்கோட அப்பா என்ன சொல்றீங்க, பியூட்டி நம்மளோட பொண்ணா? இப்படி சொன்ன சோனா குருவி பியூட்டிய தன்னோட ரக்கையால தூக்கிக்கிச்சு. அத்தை, பியூட்டி விஷயத்துல ரொம்பவும் கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்க. என்னோட பொண்ணு இந்த வீட்டுல தான் இருப்பா. உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. ஆமாமா, பியூட்டி இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறா. அதுக்கு தக்கபடி உங்க மனச மாத்திக்கோங்க. மனச மாத்திக்க முடியலன்னா இருக்கிற இடத்த மாத்திக்கிட்டு போயிடுங்க. பிறகு சோனா குருவி, ராணா குருவி, பியூட்டி, குக்கு அந்த வயதான புறாவை பார்க்க பறந்து போனாங்க. உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப வயசானதால இதுக்கப்புறம் பியூட்டியோட நிலைமை என்ன ஆகுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இந்த கவலை இல்ல. நீங்க தாராளமா பியூட்டிய உங்க கூட அழைச்சுக்கிட்டு போகலாம். ஐயா, நாங்க பியூட்டிய மட்டும் அழைச்சிட்டு போக வரல, உங்களையும் சேர்த்துதான் அழைச்சிட்டு போறோம். ஆமா, இந்த வயசான காலத்துல நீங்க மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் எங்க கூட வந்துருங்க. எங்க குழந்தைய இத்தனை நாள் பத்திரமா பாத்துக்கிட்ட உங்களை இதுக்கப்புறம் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது. பிறகு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சோனா குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க.